நாளைய தினம் பிப்ரவரி 3ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா சி என் அண்ணாதுரை அவர்களுடைய நினைவு நாள். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு நாளை ஒட்டி கோயில்களிலே பொது விருந்து நடத்துகிறார்கள். அண்ணாதுரை அவர்கள் கோயில்கள் மேலே அவருக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு கிடையாது. அப்புறம் கோயில் விழாக்களில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நட்சத்திரத்தப்போ அன்னதானம் பண்ணுவாங்க, குரு பூஜை பண்ணுவாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய நினைவு நாளை கோயில்களில் போய் பொது விருந்து நடத்தி அதில் வந்து கொண்டாடுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அண்ணாதுரைக்கும் இதில் நம்பிக்கை கிடையாது. அவர் வந்து நாத்திக கொள்கையில் ஈடுபாடு உடையவர், உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதனால் அண்ணாதுரையுடைய மனசும் புண்படும், அவரையும் இதை அவமதிக்கிற மாதிரி தான். அதே போல் நம்முடைய ஆன்மீக அன்பர்களுடைய மனதும் புண்படும். எனவே இந்த கோயில்களில் அண்ணாதுரை நினைவு நாளை கொண்டாடுவதற்கு இந்து மக்கள் கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் நம்முடைய இந்த நீட் தேர்வு முடிவுகள் வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், கூலி தொழிலாளியுடைய அந்த மகன்கள் இவங்கெல்லாம் நீட் தேர்வில் பாஸ் பண்ணி மருத்துவ கனவு இப்பொழுது நனவாகி கொண்டிருக்கிறது. ஜலகண்டாபுரம் ஒரே பள்ளியில் 4 பேர் 5 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க நீட் தேர்வில். தமிழ்நாடு முழுக்க இந்த 7.5% இடஒதுக்கீடு நம்முடைய அரசு பள்ளியிலே பயில்கின்ற மாணவர்களுக்கு ஐயா எடப்பாடி கொண்டு வந்தது. இப்போ அது மேலே ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டிட்டார். எங்கள் ஆட்சியில் நீட் தேர்வில் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு ஸ்டாலின் வந்து எடப்பாடி கொடுத்த அந்த செய்த சாதனைக்கு இப்போ ஸ்டாலின் வந்து அதிலே விளம்பரம் தேடிக்கொள்வது என்பது கண்டிக்கத்தக்கது. இவங்க நீட் எதிர்ப்பாளர்கள், ஆனால் தமிழக மக்கள் நீட் ஆதரவாளர்கள். தமிழக மக்கள் இட்ட நீட் தேர்விலே அந்த மாணவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். எனவே இந்த நீட் தேர்வு அப்படிங்கிற அந்த விஷயம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம். இனிமேலும் இந்த நீட் அரசியலை கைவிட்டு விட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த பயிற்சிகளை சிறப்பாக கொடுத்து அதை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கின்றோம். நம்முடைய இந்த லாவண்யா மாணவி அவங்களுடைய தற்கொலை விவகாரத்திலே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. உடனே நீதிபதியை விமர்சனம் பண்ண துவங்கிட்டாங்க. தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சங்கி நீதிபதியை அவமானப்படுத்துறது. ஏங்க, அப்படி பார்த்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருந்து நீதிபதி ஆனார் ஜஸ்டிஸ். அப்போ நீதிபதி சந்துரு கம்யூனிஸ்ட் கொள்கையில் ஈடுபாடுடையவர், அறிபறந்தாமல் நேரடியான கிறிஸ்துவ மத ஆதரவாளர். இப்போ இவங்கெல்லாம் வழங்கின அந்த நீதியே அந்த தீர்ப்பு அதெல்லாம் மறுபரிசீலனைக்குள்ளாக்கலாமா? நீதிபதிகளை வந்து அவமானப்படுத்தக்கூடிய வகையில் செய்திகளை வெளியிடுவது, மாணவி லாவண்யா அவர்களுடைய அந்த தற்கொலை வழக்கை புலன் விசாரணை செய்கிற பொழுது அந்த விசாரணைக்கு இடையூறாக நடந்து கொள்வது, இவங்க மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ குறிப்பாக சில திமுக ஆதரவு தொலைக்காட்சி சேனல்கள், சில தனியார் யூடியூப் சேனல்கள் நேரடியாகவே மாணவி லாவண்யாவுடைய அந்த கேரக்டர் அசாசினேஷன், மாணவி லாவண்யா சித்தி கொடுமையில், மாணவி லாவண்யாவுக்கு உடம்பெல்லாம் வெண்புள்ளி இருந்தது, மனசாட்சி இல்லை, உங்களுக்கு பெண் குழந்தை இல்லை, மாணவி லாவண்யாவுடைய பெற்றோர்கள் கொடுமைப்படுத்தினார்கள், அந்த பெற்றோர்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு நடவடிக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்து கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் அவங்க மைனாரிட்டி அந்தஸ்தின் அடிப்படையில் அவங்க அந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் மைனாரிட்டி அந்தஸ்தை ரத்து பண்ணுன்னு தான் சொல்கிறோமே ஒழிய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் மேலே எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது. அங்கே நடைபெறுகின்ற மோசடி மதமாற்றம், கட்டாய மதமாற்றம், அது தடை செய்யப்பட வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களையே தடை செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லலை. மோசடி மதமாற்ற தடை சட்டம் வேணுங்கிறோம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வேணுங்கிறோம், மதமாற்ற தடை சட்டம் வேணும்னு கேட்கல. ஒருத்தன் விரும்பி அறிவுபூர்வமாக மதம் மாறினான்னா, இப்போ ஈவேரா வாரிஸ் இருந்தார் பெரியார் தாசன், அவர் வந்து விரும்பி அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி அவர் முஸ்லீமாக மாறிட்டார், அது அவருடைய விருப்பம். இளையராஜா மகன் முஸ்லீமாக மாறியிருக்கிறாரு, அது அவருடைய விருப்பம். சபரிமாலா முஸ்லீமாக மாறியிருக்கிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். அறிவுபூர்வமான மதமாற்றத்தை, விரும்பி மதமாற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அல்ல நாங்கள்.
ஆனால் ஆசை காட்டி ஸ்கூலில் வந்து உனக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன், நான் உனக்கு மார்க் போடுறேன், நான் வந்து உன்னை படிக்க வைக்கிறேன், வேலை வாங்கி தர்றேன், இப்படி சொல்லி நீ சிலுவை மாட்டிக்கன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இந்த லாவண்யா விஷயத்தில் இது நடந்திருக்குங்கிறோம். அதை லாவண்யா மரண வாக்குமூலத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த லாவண்யாவை போய் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது எந்த வகையிலே நியாயம்? நம்முடைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் அது சம்பந்தமாக பெண்கள் குழந்தைகள் ஆணையம் விசாரிக்க வந்தால் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. அது சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி விசாரணை குழு வந்தால் அதுக்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்துவது. இந்த போக்கு மாற வேண்டும். தமிழகத்தில் லாவண்யா அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வீர வணக்க கூட்டங்களை நடத்துகிறோம். எதற்காக தெரியுமா? இந்த லாவண்யாங்கிற ஒரு சிறுமி ஒரு தலைச்சிறந்த முன்னுதாரணம். எத்தனையோ வலியுறுத்தினாங்க, ஆசை காட்டுனாங்க, நான் இந்துவாக பிறந்த இந்துவாக தான் சாமன், மதம் மாற மறுத்தாங்க. அந்த வீர சிறுமியை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க அவர்களுக்கான வீர வணக்க நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற 27ஆம் தேதி சென்னையிலே மோசடி மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வர வலியுறுத்தியும், வீர சிறுமி லாவண்யாவுக்கு வீர வணக்கம் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் ஒரு மாபெரும் அறப்போராட்ட நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் வந்துங்க, அவர் ரஷ்யாவுக்கு பாகிஸ்தானுக்கெல்லாம் பட்ஜெட் போடணும்னு நினைக்கிறார். நம்ம இந்தியாவில் இருக்கிற, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு தான் வருஷம் 6000 ரூபாய், 4 மாதத்துக்கு 1 முறை 2000 ரூபாய் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறோம். விவசாய விளைபொருட்கள் அதனுடைய ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிப்பதற்காக 1000 கோடி ரூபாய்களை ஒதுக்கியிருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில். இது விவசாயிகளுடைய நலம் பேணுகின்ற ஒரு அற்புதமான பட்ஜெட். அது பாலகிருஷ்ணனுக்கு வந்து அவர் அங்கே மழை பெஞ்சா இங்கே கொடை பிடிப்பாருங்க. அதனால் அவருடைய கருத்துக்களுக்கு ஒன்றும் பெரிய நாம் அது உதாசீனப்படுத்த வேண்டிய கருத்து. இது விவசாயிகளின் பட்ஜெட். எங்களுடைய கட்சியின் சார்பிலே தகுதியான வேட்பாளர்கள் மக்கள் சேவகர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிடுகிறார். இருக்க எங்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு வாய்ப்பு எப்படி வழங்கியிருக்காங்க தெரியுமா? திமுக காரன் 200 வார்டு இருக்கிற இந்த சென்னை மாநகராட்சியில் விடுதலை செய்து ஒன்று கொடுத்துருக்குறான். புரியுதுங்களா? ரொம்ப மரியாதை கொடுத்துருக்குறான். நாக்காளி கூட போடல உட்கார வச்சு பேசுறதுக்கு. ஜோதிமணியை வெளியே போன்ட்டான். புரியுதுங்களா? இந்த திமுக மாதிரி தேவைக்கு பயன்படுத்திட்டு அப்புறம் கழட்டி விடுறது, அது மாதிரி இல்லை பிஜேபி. அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக கூட்டணி கட்சிகளை மதித்து எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து இதை ஒரு சேவையாக அணுகிறாங்க. அதனால் பிஜேபி இந்த விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ சென்னை மாநகராட்சியில் 136வது வார்டு எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் திண்டுக்கல்லில், கொடைக்கானலில், இப்படி பல பகுதிகளில் பரவலாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது பல பகுதிகள்லையும் அந்தந்த மாவட்ட தலைவர்களிடத்தில். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தகுதியான வேட்பாளர்கள் அவங்க வந்து அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தேர்தல் பணிக்குழுவோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இல்லை, அவர் ஒரு முக்கியமானது சொன்னார், எல்ஐசி பங்கு. சொல்லுங்கள். எல்ஐசி பங்குகளை தனியார்களுக்கு கொண்டு செல்வது, இப்போ பிஎஸ்என்எல் இருக்கு இல்லைங்களா, அதை வருமா, அதை வந்து வலிமைப்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கி இருக்கிறது. இது எல்லாமே வந்து நாட்டு நலன் கருதியும், இந்த அரசாங்கம் எப்போ பார்த்தாலும் நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களை, அல்லது இந்த ஒயிட் எலிஃபண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மானியம் கொடுத்து இயங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், மானியமெல்லாம் எங்கேருந்து கொடுக்குறோம்? மக்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுக்குறோம். புரியுதுங்களா? தனியார் பஸ் ஓட்டுனா லாபத்தில் ஓட்டலாம், அரசு பேருந்து இயக்குனா நஷ்டமாகுது. புரியுதுங்களா? ஏன் நஷ்டமாகுது? அதனால் சில விஷயங்களை தனியார் மயப்படுத்துவதும், அரசாங்கத்திற்கு வருவாய் வேண்டி பங்குகளை விற்பனை செய்வதும் அது கொள்கை ரீதியாக எடுக்கின்ற ஒரு நல்ல முடிவு. அந்த முடிவுக்கு வரவேற்பு தான். இதனால் இந்தியா வலிமை பெறும். சார், தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது உள்ளாட்சி தேர்தலில் அரசியலுக்கு வேலை இல்லை, மக்கள் சேவைக்கு தான் வேலை.
பேச்சுவார்த்தை உடன்படிக்கை ஆகாததுனாலதான் இவங்க வெளியேறாங்க, தனிச்சு போட்டிதான் அறிவிக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, பேச்சுவார்த்தையில அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உணர்வுகளை மதிக்கிறார்கள். அதிகமான பேருக்கு பிஜேபி தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய கட்சி இல்லைங்களா, அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். தனித்தனியாக நிற்கிறது உள்ளாட்சி தேர்தலில் ரொம்ப நல்லதுங்க, ஆரோக்கியமானது. இது ரெண்டு கட்சியுமே பலப்படுத்தும். இது திமுக சிந்தனைங்க, இது வந்து திமுகவினுடைய சிந்தனை. எல்லாம் கூட்டாக சேர்ந்து கொள்ளையடிப்போங்கிறது, அதுக்காகத்தான் விடுதலை சிறுத்தையை கூப்பிட்டுக்கிறது, காங்கிரஸை கூப்பிட்டுக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சியை கூப்பிட்டுக்கிறது. ஏங்க திமுக இத்தனை வருஷமாக இருக்குது, ஏங்க ஒரு தேர்தலில் திமுக உள்ளாட்சி தேர்தலில் ஏன் திமுக தனியாக தனிச்சு நின்று சந்திக்கக்கூடாது? ஏன்னா இப்போ அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. இந்த நகர்ப்புற அந்த வளர்ச்சி பணிகள், உள்ளாட்சி துறையில் தான் மேக்சிமம் வளர்ச்சி பணிகள், உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய பணிகள், இதெல்லாம் கான்ட்ராக்ட், இந்த சமாச்சாரம் பூரா உள்ளாட்சியில் தான். அதனால் இதில் எல்லாம் நல்ல வருவாய் பார்க்கலாம்னு அவங்க ரொம்ப பார்க்குறாங்க. இல்லை, இது மத அடிப்படையில் இல்லைங்க. லாவண்யாவினுடைய வாக்குமூலம் மிக தெளிவாக இருக்கிறது. அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தால் அந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மை நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் அவங்க பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் பேரில் அங்கே மதமாற வலியுறுத்தினார்கள் அப்படிங்கிறத அதை ஒரு புகாராக எழுப்புறதுக்கு அந்த பெற்றோருக்கு உரிமை உண்டு, புகார் கொடுத்துருக்குறாங்க, அதையும் விசாரிப்போம். ஆனால் போலீஸார் அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், அந்த சர்ச்சு நிர்வாகம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்கள் செய்த குற்றத்தை மறைப்பதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனடியாக ஒரு கெடா விருந்து நடத்துகிறாங்க. மக்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எங்களை ஆதரிங்க, மதமாற்றம் இல்லைன்னு சொல்லுங்க, இது நடத்தியிருக்கு, நாங்கள் ஆதாரங்களை வெளியிட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த தூய இருதய ஆண்டவர் மேல்நிலை பள்ளி இருக்கு இல்லையா, அது ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தால் நடத்தப்படக்கூடிய பள்ளி. ஒவ்வொரு ஆண்டும் அந்த பள்ளி ரிப்போர்ட் அனுப்புது, என்னென்னு, இந்த ஆண்டு நாங்கள் ரெண்டு பேரை மாற்றினோம், இந்த ஆண்டு நாங்கள் மூணு பேரை மாற்றினோம். மதமாற்றம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நானும் கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தேன். எங்கள் கிறிஸ்தவ பள்ளி சிஎஸ்ஐ மேல்நிலை பள்ளி 175 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள பள்ளி. அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா தினசரி பிரேயர் நடக்கும். அங்கே கட்டாயப்படுத்தினாங்க, வற்புறுத்தினாங்கன்னு இல்லை, அதுக்கான சூழ்நிலை அங்கே இருக்கும். நான் கிறிஸ்தவராக மாறி இருந்தால் அங்கே வந்து கல்வியில் கட்டணத்தில் செலவு காட்டியிருப்பாங்க, ஆசை காட்டுவாங்க. சார் மீன் பிடிக்கும்போது தூண்டில் ஒரு புழு வச்சு போடுவாங்க சார், அப்போ தானே சார் மீன் வரும், மாட்டிக்கும் இல்லையா? அது மாதிரி தான் கண்ணி வச்சு மீன் பிடிக்கிறது தான் கல்வி மூலமாக மதம் மாற்றுறது, மருத்துவம் மூலமாக மதம் மாற்றுறது, சேவை மூலமாக மதம் மாற்றுறது. அதுக்காகத்தானே சார் இந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் இங்கே வந்தது. அவங்களுடைய கல்வி சேவை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க என்ன கல்வி சேவை? எங்களுடைய குருகுலங்களை, எங்கள் திண்ணை பள்ளிக்கூடங்களை எல்லாம் அழித்து விட்டு, எங்களுடைய பாரம்பரிய கல்வியை அழித்து விட்டு, அவர்கள் வந்து இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் சிஸ்டத்தை கொண்டு வந்து மம்மி டாடி கல்வியை திணிச்சு, எங்கள் தாய்மொழியை அழித்து, எங்கள் கலாச்சாரத்தை, எங்கள் பூவை பொட்டெல்லாம் அழித்து, அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தை திணித்தாங்க. அதனால் இது வந்து நிறைய தரவுகளோடு நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்ல முடியும். இந்த மதமாற்றம் செய்கின்ற, மோசடி மதமாற்றம் செய்கின்ற இந்த பள்ளிகளை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இல்லை, அந்த ஸ்கூலில் அது நடக்கலான்னு அந்த பொண்ணு வாக்குமூலத்தில் சொல்லியிருக்குல்ல, அது ஒன்றும் உண்மை தானே? அந்த உண்மையை நம்ம க்வெஸ்டின் பண்ணலையே. ஆனால் அந்த சிறுமி என்ன சொல்கிறாங்க, என்னை மதமாற வலியுறுத்தினாங்க சொல்லுதா இல்லையா அந்த சிறுமி? அவங்க பெற்றோர் சொல்கிறாங்களா இல்லையா? அவங்க பெற்றோர் சொல்கிறாங்களா இல்லையா? மதமாற மறுத்த உடனே அந்த சிறுமியை வந்து ஹாஸ்டலில் வேலை வாங்கினாங்களா இல்லையா? கக்கூஸ் கழுவு வச்சாங்களா இல்லையா? ஆமாம், அது என்ன பெரிய குற்றமா? இதெல்லாம் தான் அந்த பெண்ணோட குடும்பத்தை. நீங்கள் யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் உயிரிழந்திருக்காங்களோ, யார் ஒரு பெண் குழந்தை இழந்து தவிக்கிறாங்களோ, அவங்க மேலேயே குற்றச்சாட்டு சொல்கிறீங்களே, மனசாட்சி இல்லையா? விசாரணையில் இதெல்லாம் பண்ணுங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அந்த சிறுமியோட பாட்டியை சொல்ல வச்சுருப்பாங்க, கடா விருந்து நடத்தியிருக்காங்கல்ல, காசு கொடுத்துருப்பாங்க, போலீஸார் போய் நல்லா தெரிஞ்சுக்குங்க. போலீஸார் எஸ்பிக்கு எதுக்குங்க சொல்ல வேண்டிய அவசியம்? விசாரணை நடந்துட்டு இருக்கல, எஸ்பி என்ன சொல்லணும்? நாங்கள் அதையும் பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லணும். மதமாற்றம் நடக்கலன்னு உடனே ஏன் போய் அந்த கல்வி நிறுவனத்துக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க? உடனே ஏன் அந்த கல்வி நிறுவனத்துக்கு நீங்கள் போய் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? விசாரணையே முடியலையில்ல. முழு வீடியோ
முழு வீடியோவும் இப்பெல்லாம் நீதிமன்ற ஆவணமாகி போச்சுங்க. முழு வீடியோவும் அநேகமாக நீங்களே வெளியிட்டுட்டீங்க. ஏன் வெளியிடலன்னு சொல்கிறீங்க? நீங்கள் அந்த முழு வீடியோவையும் பாருங்கள். அங்கே ஹராஸ்மெண்ட் நடந்ததுங்கிறது உண்மைங்க. அங்கே மதமாற்றம் நடந்தது, இந்த பொண்ணை வலியுறுத்தினாங்கிறது உண்மை. அவங்க சித்தி கொடுமைப்படுத்தினாங்க, உடம்புல வெள்ளப்புள்ளி இருந்தது, அந்த பொண்ணு படிக்கல, அந்த பொண்ணு பாட்டி சொல்லுது, இதெல்லாம் வந்துங்க சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துடும்.